ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா யூடியூபில் வீடியோஸை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸை நம்ம கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லைக் எப்படி ஒரு வீடியோக்கு எப்படி டைட்டில் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் முக்கியமாக வீடியோவுக்கு எப்படி டேக்ஸ் செட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவை கரெக்டாக புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம லியோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே அதில் யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் நம்மளுடைய லியோடெக்குடைய லோகோ இருக்கும் அதை செலக்ட் பண்ணி இவ சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோத சேனலுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஐக்கான்னு ஒரு ஆப்ஷன் ஃப்ளஸ் போட்டு வீடியோ ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் பர்ட்டிகுலர் வீடியோஸு நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரௌஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகினே இருக்கும் இதில் நம்ம மெயினாக டைட்டில் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் டம்மினல் எல்லாமே இதில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு டைட்டில் கொடுப்போம் இந்த உடைய வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபுக்கு எப்படி டம்மினல் செட் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவுடைய ஹே டைட்டில் ஸோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம் அவுட் டு கிரியேட் யூடியூப் டர்மினல் ஃபோட்டோஷாப் அப்படின்ட்டு இங்கே நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பராக வேர்ட் டாக்குமெண்ட்டில் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தேன் அதை இங்கே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு டம்பினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் மெயினில் அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் வீடியோவுக்கு ஃப்ரெண்ட்டில் ஒரு பேனர் மாரி அழகாக ஃப்ரேம் பண்ணி இருப்போம் ஸோ அதுதான் நம்ம டம்பினல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வீடியோ நான் போடுறது தமிழ்நல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போது நான் தமிழ்நலை சூஸ் பண்ணி இங்கே செட் பண்ணிக்கிறேன் இதில் அப்லோட் தமிழல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கிரியேட் பண்ண தமிழலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் நான் அந்த டம்மினலை நான் சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் எஸ் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் நோ இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் இந்த வீடியோ குழந்தைகளுக்கு தானா அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் அப்படின்னா இது இட் இஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க குழந்தைக்கு குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னா நோவை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா டேகு கமெண்ட்ஸ் அண்ட் லேங்குவேஜ் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சப்டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது வீடியோ லாங்குவேஜ் நீங்களுடைய லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷா தமிழா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய கேப்சருடைய லொக்கேஷன் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய கேப்சர் லொக்கேஷன் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஹலோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து உங்களுடைய வீடியோவை பற்றி நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது ஸோ அவங்க அவங்க கமெண்ட்ஸ் எதனா சொன்னாங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும் உங்கள் வீடியோவுக்கு கீழே அது மட்டும் இல்லாமல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முக்கியமாக இந்த வீடியோவுக்கு டேக்கு கொடுக்கணும் டேக் கொடு டேக் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ யூடியூப்பில் ஃப்ரெண்ட்டில் வரணும் அப்படின்னா இந்த டேக் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன டேக் கொடுக்குறீங்களோ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூ வியூவர்ஸ் வந்து அவங்க இப்போது டம்மினல் அப்படின்ட்டு ஒரு சின்ன வேர்டு போட்டால் கூட இங்கே நீங்கள் கொடுக்குற அந்த டம்மினல் உடைய டிஸ்கிரிப்ஷன் தான் அவங்க த உங்களுடைய வீடியோ ஃப்ரெண்டில் வர்றதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதால் நீங்கள் கொடுக்குற இந்த டேகை வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வியூவர்ஸுக்கும் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நான் இப்போது சில டேக்ஸ் இங்கே நான் கொடுக்குறேன் ஹவ் டு கிரியேட் டர்மினல் தமிழ் யூடியூப் தமிழ் டியூட்டோரியல் அப்படின்ட்டு எப்படிலாம் க்ரியேட் பண்ணுவாங்களோ அதேமாரி நான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இங்கே கீழே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிடுச்சேன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட் எண்டு ஸ்க்ரீன் உங்களுடைய வீடியோவுக்கு எண்டில் ப்ளே ஆகும்போது உங்களுடைய வியூஸ் எண்டு ஸ்க்ரீனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வீவோஸ் எல்லாமே உங்களுடைய வியூஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய வியூஸை பார்க்கணும் அப்படின்னு தூண்டுறது தான் இந்த எண்டு ஸ்க்ரீனு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம் டெம்ப்ளேட் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் வீடியோவுக்கு இது எண்டு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு திருப்பி நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு வீடியோஸும் போடும்போது நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஏற்கனவே கொடுத்ததால எதனா ஒன்று டெலிட் பண்ணி நியூவாக ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் பாக்ஸ் மாரி ஒன்று இருக்கும் ஆப்ஷனு அதை சூஸ் பண்ணி எது உங்களுக்கு வேணாமோ அதை டெலிட் பண்ணிவிட்டு நியூவாக பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் அப்படின்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நியூவாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நியூவாக ஒன்று ஆட் பண்ணுறேன் அதில் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன் கீழே பார்த்தீங்கன்னா இது கர்சுரை மூவ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ அந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த ஃபை அந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே அவ்வளோதான் சூஸ் பண்ணியாச்சு இதெல்லாமே முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவுக்கு கடைசி ஒரு பத்து செகண்டுக்கு முன்னாடி இந்த நாலு எண்டு ஸ்க்ரீனும் டிஸ்பிளே ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அடுத்து உங்கள் வீடியோ முடிகிற டைமில் இந்த வீடியோஸை வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய வீடியோஸ் வந்து வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூவாக ப்ளே ஆகினே இருக்கும் இது எல்லாமே முடிச்ச உடனே ரைட் கார்ட் மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு சேவன் கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஆட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும் இது வந்து சிங்கிள் பேராகிராஃப் மாரி இருக்கும் அந்த டைமில் வீடியோ நடு நடுவில் ப்ளே ஆகும் அதை கிளிக் பண்ணாலும் வரும் நெக்ஸ்ட் அது தேவை நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துவிட்டோம் இதில் சேவன் பப்ளிஷன் இருக்குது அதில் பப்ளிக் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துக்கலாம் பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்லோட் ஆகிடுச்சு இப்போது உங்களுடைய வீடியோஸை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம லியூடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்